அற்புதமா எடுத்துக்காட்டார் பெரியவாச்சான் பிள்ளை இவ்விடத்திலே வியாக்கியானத்துல. ஆக அப்படி கொண்ட கொண்ட கோதமி இது தேனுலாவு கூனிகூன் உண்ட கொண்ட அரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனூர். அந்த அகங்காரத்தை அடியோடு ஓட்டினான், ஓட்டினான் அவனுக்கு மகிழ்ச்சி, அவனுக்கு மிகுந்த ஆனந்தம் ஏற்படு. அப்படி மகிழ்ந்து இருக்கக்கூடிய ஊர் எதுனா அதான் திருவரங்கம் பெரிய கோவில் நாதனாக இடத்திலே எழுந்தருள் இருக்கிறான் ஸ்ரீ ரங்கநாதன் என்ற எழுந்தருள் இருக்கிறான் நாதனூர். நண்ட உண்டு நாரபேள வாழபாயும் நீளமே அண்ட கொண்டு கெண்டமேயும் அந்த நீர் அரங்கம் என்று மேலே தெரிவிக்கிறார். ஆச்சரியமா திவ்ய தேசத்தை வர்ணிக்கிறார். இந்த திவ்ய தேசம் எப்படி இருக்கு, காவேரியில நிறைய ஜலம், ஜல சமுத்தி நிறைய இருக்கு. ஜலம் இருக்கிறபடினாலே அவடத்துல ரெண்டு கரையும் தொட்டு நன்னா ஓடும். அதனாலே அங்கே நிறைய நாரை என்று சொல்லக்கூடிய பறவைகள், நண்டை உண்டு நாரை. நாரையானது கொக்கினுடைய ஒரு ஜாதி. இந்த நாரையைத்தானே கீழே முதல்ல தூது அனுப்பினார் ஆழ்வார், அஞ்சிரைய மட நாராய் என்ற அவடத்திலே பார்த்தோம். அந்த நாரையினுடைய ஒரு ஜாதி, அந்த கொக்கினுடைய ஜாதியா இருக்கக்கூடியது அந்த பறவை. அந்த பறவை இருக்கே அது என்ன பண்றதுன்னா, ஒரு நண்டை போஜனம் பண்ணியது, நண்டை உண்டு, நண்டை உண்டது, நாரை பேர. நாரையானது நண்டை சாப்பிட்டபடினாலே அதனுடைய கனம், நாளே கனம் கூடித்து, நாளே போஜனம் பண்ணின உடனே இன்னைக்குமே எழுந்து அறக்க பறக்க காரியம் பண்ண முடியாது இல்லையோ, இன்னைக்குமே அப்படி காரியம் பண்ண முடியாது. எல்லாரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல சாய்க்கணுமா, சாய்ச்சிட்டு கடைசியில நான் சாப்பிடுறேன், எல்லாருக்கும் பரிமாறிட்டு சமையல் இருக்கிறவர்களுக்கு கடைசியில நான் சாப்பிடுறேன். ஏன் அப்படின்னா, இவர் முதல்ல சாப்பிட்டுட்டார்னா கடைசியில பரிமாற முடியாது. ஏன்னா பாரம் நிறைய எடுத்தோம்னா குனிஞ்சு நிமிந்து பரிமாற முடியுமா, முடியாது, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால சாப்பிட்டாச்சுன்னா உடனே படுத்துக்கணும் தோணிடும். இன்னைக்கும் உண்டமயக்கம் தொண்டனுக்கும் உண்டிரு அப்படின்னு சொல்லிடு. உண்டமயக்கம் சாப்பிட்டாச்சு, போஜனம் உள்ள போச்சுன்னா என்னதான் அவன் தொண்டனா இருந்தானோ, எவ்வளவு பெரிய தொண்டன், எல்லா கைங்கரியமும் பண்றேன் பண்றேன்னு சொன்னாலும் தூக்கம் வந்துடும் சாட்டா. அதனாலே நாரையானது எது பண்றது, நண்டை சாப்பிட்டது, நாளை கனத்தது. கனத்து அப்படின்னாலே மிகவும் பேருகிற பேரு, மெதுவாக அடியிட்டு எடுத்து வைத்து நகர்ந்து செல்கிறது. நண்டை உண்டு நாரை பேர. வாழை பாயும், வாழைன்னு ஒரு ஜாதி மீன், வாழை ஜாதின்னு அது ஒரு ஜாதி மீன். அந்த மீன் இருக்க, அந்த மீனானது பாய்கிறது, அது பாய்ந்து செல்கிறது. ஏன் பாய்கிறது அப்படின்னா, இந்த நாரை இருக்க அதுக்கு நண்டு சாப்பிட்டது தெரியாது. நண்டை ஏற்கனவே சாப்பிட்டுருச்சு. இன்னைக்குமே இந்த பறவைகள்லாம் சாப்பிட்டுருத்து நிறைய பாரம் இருந்துன்னா அடுத்தபடியா உடனே போஜனம் கொள்ளாது. அதே போலத்தான் நாமும் நிறைய சாப்பிட்டுட்டோம், வயிறு ரொம்ப இருந்தா மறுபடியும் சாப்பிட முடியுமா? ஆனா நம்ம கொஞ்சம் மோசம். பறவைகள் மிருகத்தை காட்டுல என்னைக்குமே மனிதன் தாண்ட வந்தான். ஏன் அப்படின்னா, எவ்வளவு பாட்டாலும் இன்னும் கொஞ்சம் போடலாமே அப்படின்னு, அதுக்கு மேல கொஞ்சம் சாப்பிட்டப்படும், கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாக்குறவன் மனுஷன். அதனால ஏதாவது கொஞ்சம் அப்படியே வாயில மன்சிங் அப்படின்னு சொல்றது உண்டு. அதே மாடு கூட அசைபிடுறத மறக்கும், ஆனா மனிதன் மறக்கவே மாட்டான். வாயில ஏதாவது அசைட்டுண்டே இருக்கணும் அதையாவது போட்டு என்பது நமக்கு உண்டான. ஆனால் பொதுவாக அவ்விடத்துல மிருகங்கள் அவைகளெல்லாம் இருக்கிறதே போல இந்த பட்சி இவைகள்லாம் உடனே சாப்பிடுவது என்பது கிடையாது. நாளே நண்டை உண்ட காரணத்தினால இது உடனே புஜிக்க போவது கிடையாது. ஆனாலும் அது பேர்ந்து அப்படி காலை எடுத்து வைத்து அப்படி நகர்கிறது அந்த காவேரி கரையில. நகர்ந்த உடனே அவ்விடத்துல இருக்கக்கூடிய வாழைன்னு சொல்லக்கூடிய மீன், நல்ல பெரிய மீன், அது நினைத்தது, ஓ நம்ம சாப்பிட்டதான் இது வருது போல இருக்கு அப்படின்னு நினைத்து அது துள்ளுகிறது. நாரை பேர, நண்டை உண்டு நாரை பேர, வாழை பாயும், வாழையானது இருக்கே அந்த வாழைன்ற மீன் இருக்கே அது பாய்கிறது. அது பாய்ந்து ஜலத்துல அப்படி துள்ளி குதித்து வேறிடத்துக்கு ஓடலாம் என்று அது ஓடுகிறது. வாழை பாயும் அப்பொழுது கெண்டைன்னு ஒரு மீன், அந்த கெண்டை மீன் இருக்கே அது பார்த்தது. அடுத்தபடியா வாழையானது இப்படி துள்ளி போறது, கெண்டைன்ற மீன் இருக்கே அந்த மீன் பார்த்தது. அந்த மீன் பார்த்துட்டு, ஐயோ இது நம்ம சாப்பிட்டுடும் போல இருக்கு அப்படின்னு அதற்கும் பயம் ஏற்பட்டது. பயம் ஏற்பட்டு அது என்ன பண்ணிட்டு, நான் பக்கத்துல நல்ல நீலமே என்று நீல புஷ்பம், கருணைதல் பூ, நிறைய ஆச்சரியமா நீல நிறத்துல நிறைய புஷ்பம் அந்த கரையில அப்படியே பூத்து இருக்கிறது. அதனால அது என்ன பண்ணிட்டுனா, வாழைப்பாயும் நீலமே அண்டை கொண்டு கெண்டமேயும், கெண்டை என்கிற மீனாமது நீலத்தை அண்டை கொண்டது. நீலம்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்தின் அடியில போயிடுச்சு, போய் அதுல போய் ஒதுங்கிடுவோம். நம்ம மறைஞ்சு நிப்போம், எங்கேயும் பாய்ந்து ஓடை செல்ல வேண்டாம், வாழைதான் ஓடி போறது. ஆனால் இந்த கெண்டைன்னு சொல்லக்கூடிய மீன் இருக்கு, அது இந்த நீலம் அந்த புஷ்பத்தினுடைய அடியிலே சென்றது. அடியிலே செஞ்ச உடனே அதனுடைய நிழல் மறைத்தது. அதனாலே அது என்ன நினைத்ததுன்னா, ஆகா நாம் நிழல்ல ஒதுங்கிட்டோம், ஒதுங்கினபடினாலே நமக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இனி அந்த நாரைக்கு நாம் இருக்கிற இடம் தெரியவே தெரியாது, அதனாலே நாம் சுகமாக இவ்விடத்துல இருக்கலாம் என்பது இப்பாட்டுக்கு உண்டான ஆச்சரியமான அர்த்தம். கெண்டை மேயும் அந்த நீர் அரங்கம், அப்படிப்பட்ட அந்த நீர் சுத்தமான நீர் காவேரியான சூறப்பட்ட அரங்கம் என்று தெரிவிக்கிறார். ஆச்சரியமான சுவாபதேச அர்த்தம். இந்த மீனை பத்தி சொல்றதுக்காக வந்த
நாரையை பத்தி சொல்றதுக்காக வந்த இல்ல அதுக்காக வரவில்லை. இடத்துல விசேஷமான ஒரு அர்த்தத்தை காட்டி இருளுகிறார் திருமணிஷி ஆழ்வார் என்று பெரிய வாச்சியன் பிள்ளை அற்புதமா வியாக்கியானம் பண்றாரு. இடத்துல தெரிவித்தார் இடத்துல நண்டை உண்டு நாரை பேர வாழைப்பாயும் நீளம். நண்டை உண்டு, நண்டை போஜனம் பண்ணுகிறது இந்த நாரை. நாரை என்று சொல்லக்கூடியவன் மனிதன். இந்த மனிதன் சம்சாரி இருக்கானே, இந்த சம்சாரியானவன் அவன் என்ன பண்றான் அப்படின்னா விஷயாந்தரங்களை அனுபவிக்கிறான். நிறைய இத்தர விஷயங்கள், செவி வாய் கண் மூக்கு உடல் என்று சொல்லக்கூடிய பஞ்சேந்திரியங்களுக்கு ஐந்து விஷயங்கள், சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்கள், இந்த ஐந்து விஷயங்களை அனுபவிக்கிறான் மனிதனாவனவன். அப்படிப்பட்ட மனிதன் அனுபவிக்கிறானே அந்த ஐந்து விஷயங்கள், இதர விஷயங்கள் இருக்கே, அதுதான் நண்டை போலே இருக்கக்கூடிய, அதை நாரையானது உங்கிறது, அதை போஜனம் பண்ணுகிறது. அதை போலே இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய சம்சாரிகள் எல்லாரும் இதர விஷயத்தை அனுபவிக்கிறார்கள். அனுபவித்து அனுபவித்து அதனால என்ன ஏற்படுறது, இழைத்து போய் விடுகிறார்கள். இடத்துல இழைப்பு ஏற்படுகிறது. அதனாலே தான் எல்லாம் ஞானம் எல்லாம் அழிந்து போய் கடைசியில விபரீத ஞானங்கள் வந்து சேர்ந்து நாளே எத்தனை இழைப்பு எத்தனை துக்கம், அதனாலே பேர்ந்து சம்சாரமாகிற இந்த பெருங்கடலிலே விழுந்து நோவுபடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அதுதான் பேருதல். அடியெடுத்து முன்னோக்கி செல்ல முடியறதில்ல. செல்ல முடியாமல் என்ன அப்படின்னா நடந்ததையே நினைச்சிட்டு இருக்கிறது, இல்ல மேல வரப்போறத பத்தி நினைச்சு வெறும் கவலைப்படுறது. இதெல்லாம் காரணம் என்ன, இதர விஷயங்களை அனுபவிக்கிறபடினாலே இந்த விஷயம் நமக்கு கிடைக்குமா அது கிடைக்குமா இது கிடைக்குமா, நாளைக்கு சோறு கிடைக்குமா தண்ணீர் கிடைக்குமா அது கிடைக்குமா இது கிடைக்குமா, இதெல்லாம் எப்பப்பார் இதர விஷயத்தையே நினைத்து நினைத்து இதுக்கு எம்பெருமான் அல்லவா கடவன் என்று இருக்க வேண்டி இருக்க, அப்படி இல்லாமல் இதையே நினைத்து பேருவதே கஷ்டமா இருக்கு சம்சாரத்திலே, அப்படியே அடியெடுத்து வைப்பதே சிரமமாக இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும். அதைத்தான் நண்டை உண்டு நார பேரை, இதர விஷயத்தை அனுபவிக்கிறபடினாலே நாரை ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய சம்சாரி சேதனன் அவன் பேருகிறான், அவன் அடியெடுத்து வைப்பதற்கே சிரமப்படுகிறான். நண்டை உண்டு நார பேர வாழை பாயும் நீளமே என்று வாழையானது இதை பார்க்கிறது. இதை பார்க்கக்கூடிய வாழைன்னு சொல்லக்கூடிய ஒன்று தானே, அவன் எப்படிப்பட்டவன் வாழைன்னு சொல்றது, அவனும் ஒரு மனிதனை காட்டும் விடத்து மீன் அவ்விடத்திலே மீன், இங்கே ஒரு மனிதன். இந்த மனிதனானவன் அவன் எப்படி இருக்கான் என்று சொன்னால் அவன் எம்பெருமானையே பற்றி இருக்கக்கூடியவன். அதாவது கர்ம ஜான பக்தி யோகங்களிலே இழிந்து எம்பெருமானை அடைய வேண்டும் என்று பக்தி யோக நிஷ்டனாக இருக்கக்கூடியவன், பக்தியை கொண்டு எம்பெருமானை அடைய வேண்டும் என்கிற உபாசகன். அவன் வேறொரு உபாயாந்தரத்தை பற்றி இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் அவன் என்ன பண்றான், இந்த நாரையை பார்த்த உடனே அவனுக்கு பயம் ஏற்படுறது. ஐயோ இதர விஷயத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இவன், இவனோட நமக்கு சம்பந்தம் ஏற்பட்டது என்று சொன்னால் நாமும் இவனை போற மாறிடுவோம், அதனாலே இது பிரயோஜனப்படாது என்று அவனுக்கு தோன்றுகிறது. அதனால அவன் என்ன நினைக்கிறான், இவனோட நாம் சேரக்கூடாது, இவன் சமீபத்திலையும் போயிடக்கூடாது, இவன் கிட்ட செல்லக்கூடாது, கடைசியில என்ன ஆகும், இவன் விழுங்கி விடுவன். விழுங்கி விடுவான் என்ன, இவனுடைய சுபாவங்கள் நமக்கு வந்து சேர்ந்துடும், கடைசியில நாமும் சம்சாரியா இதர விஷயத்தை அனுபவிக்கிறா போலே மாறிவிடுவோம். தீயகந்தம் ஏறும் திறமது போல்னு காட்டினார் பனவான மாமணிகள் நம்முடைய உபதேசத்த மாலையிலே. தீயகந்தம் உள்ளதொன்றை சேர்ந்திருப்பது ஒண்ணுக்கு தீயகந்தம் ஏறும் திறமது என்று, தீயகந்தம் அவனோட சேர்ந்தோம், கெட்ட மனசு இருக்கக்கூடியவன் விஷயாந்திரங்களை அனுபவிக்கக்கூடியவனோட சேர்ந்தால் என்ன ஏற்படும்னா நமக்கும் அந்த விஷயாந்திர அனுபவம் ஏற்படும். ஏ எதுக்குடா இந்த பகவத் விஷயம், இதெல்லாம் எதுக்குடா கேட்டு இருக்கே, வா வேற ஏதாவது பார்க்கலாம், ஓடிட்டு இருக்கே நல்ல திருவேங்கடத்துல எத்தனையோ வரிசையா, இது என்ன தொடர் நடக்கணும் அங்க பாரு நான் என்ன தொடர் காட்டுறான் அப்படின்னு அதுக்கு இழுத்துட்டு போடுவோம். அதனால அவனோட அதிகமா நாம் ஸ்நேகம் கொண்டோம்னா அதான் நடக்கும். அதே போலத்தான் இந்த இதர உபாயத்தை பற்றி இருக்கக்கூடியவன் அவன் பார்க்கிறான் வாழை என்று சொல்லக்கூடிய அந்த மீன் எப்படி துள்ளி ஓடுகிறதோ, அதே போல நாரையை பார்த்து துள்ளுறது, அதே போல இந்த இதர விஷயாந்திரங்களை அனுபவிக்கக்கூடிய ஒருவனை பார்த்தால் ஒரு பக்தி யோக நிஷ்டன் அவன் துள்ளி ஓடுகிறான், இவனோட நமக்கு சம்பந்தம் கூடாது என்று பாய்ந்து வேற இடத்தை தேடி சொல்லுவோம் நாம் என்று அவன் பாய்ந்து ஓடுகிறான். நம்முடைய வாழ்நாளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, நாம் நம்முடைய உயிரை ஜாகிரதையா காத்துக்கணும், போய் உபாசனம் பண்ண வேண்டும் என்று அந்த மீனானது எப்படி உயிருக்கு பயந்து ஓடுகிறதோ அதே போல இவனும் உபாசனம் செய்ய வேண்டும், இவனோடு சேர்ந்தால் உபாசனம் கெட்டுவிடும் என்று நினைத்து பக்தி யோக நிஷ்டனானவன் அவ்விடத்திலே பாய்ந்து செல்லுகிறான் இவனை விட்டு. அடுத்தபடியா மூன்றாவது தெரிவிக்கிறான், வாழை பாயும் நீளமே அண்டை கொண்டு கெண்டமியும் அந்த நீர் அரங்கமே என்று, நீளம் என்று சொல்லக்கூடிய அவ்விடத்திலே கருணைதல் பூ அந்த புஷ்பம் இருக்கே அதை அண்டை கொள்கிறது,
அதையே தனக்கு உறுதுணையாக கொள்ளக்கூடியவன் யார் என்றால் அவன் தான் பிரபன்னன், எம்பெருமானையே சரணாகதன். இந்த சரணாகதன் என்ன பண்றான் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருவடி தாமரில் ஒதுங்கிடுறான். நீலம் என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான பூவை போல இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள். அந்த திருவடியின் நிழலின் கீழே ஒதுங்குகிறான் இவன். அதான் அந்த கருத இதழ் பூனுடைய நிழல் கீழே ஒதுங்கிறது இருக்கு. இந்த ஆச்சரியமான நீலம், நீல புஷ்பத்தின் கீழே ஒதுங்குகிறதே அந்த கெண்டை மீனானது. அதை போலே கெண்டை என்று சொல்லக்கூடியவன் இவ்விடத்திலே, இந்த கெண்டை என்பதற்கு அந்த மீன் என்று சொன்னால் அவன் யார் என்றால் அவன் தான் சரணாகதன். அந்த சரணாகதனானவன் அவன் என்ன பண்றான், எம்பெருமானையே பற்றி இருக்கிறான். அவனே உபாயம், அவனே உபேயம், அதாவது அவனை அடைவதற்கு அவனே வழி, அவனுடைய